श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणदीक्षं दयानिधिन्दभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये। நம்ம தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல இப்ப நம்ம ஏழாவது அங்கத்துல சித்திரசாலையில சுமதி ராஜா விவசாயம் மூணு பேரும் அங்க இருக்கின்ற எம்பெருமானுடைய சித்திரங்கள் எல்லாம் ரசிச்சுருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இதற்கு முன் வாரத்துல வராக அவதாரம் வராகனையினருடைய மகிமையெல்லாம் சுவாமி தேசிகன் ராஜா விவேகன் வாயிலாகவும் அதே மாதிரி சுமதி சொல்ற மாதிரி விவசாயம் சொல்ற மாதிரிலாம் சுவாமி தன்னுடைய மனசுல எப்படி எப்படி எல்லாம் வராகனையினார் ஸ்தோத்திரம் பண்ணணும் நினைக்கிறாரோ அது மொத்தத்தையும் அத்தியாசிரியமா ஸ்தோத்திரம் பண்ணார். அந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். மகர்ஷியே சொல்ற சத்திய யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோர் அமித தேஜசா பிரணாமம் எது குருவந்தி தேஷாமபி நமோ நம என்பதாக சத்திய யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோ அமித தேஜசான்னு இந்த எம்பெருமான் விஷ்ணுவாக இருந்திருக்கவர் யஜ்ஞவராக மூர்த்தியாக இருந்திருக்கிறே அவருடைய தேஜஸ் அளவிட முடியாத தேஜஸ்வாக இருந்திருக்கிற அப்பேற்பட்ட தேஜஸோடு இருந்திருக்கிற தேஜசா பிரணாமம் அப்பேற்பட்ட அந்த பெருமாளை யாரெல்லாம் வணங்குறாளோ தேஜத்துக்கு தேஜத்துக்கு பிரணாமம் ஏபி குருவந்தி தேகாமுக்கு நம்ம நமகான் இது நிச்சயமே நாம சந்தியாவனம் பண்ணிச்சே கடைசியில சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம்தான். சிறங்கமங்கலமுகின் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேக்கம் ஸ்ரீ சத்திசைல சிகரோச்சல பாரிஜாதம் ஸ்ரீசன்னமாமி சிரசா சிறுசைலத்தை பொண்ணு அள்ளி நான்கு திவ்யதேசத்துலயும் இருக்கிற எம்பெருமான்களை நாம சந்தியாவந்தனம் பண்ணவுமே எப்படி நிச்சயம் வணங்குறோமோ அதே மாதிரிதான் இந்த பாகவத இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாகவதாளுக்கும் நம்மளுடைய பிரணாமங்களை சமர்ப்பிக்க வேண்டியது நம்மளுடைய ஸ்வரூபம். இதை நாம பல பேர் சொல்லிட்டு இருக்கா, சில பேர் அது சொல்றதில்லை, அது அவளுடைய சம்பிரதாய பிரகாரம் இருக்கு. இது சொன்னதுனால ஒன்றும் தப்பில்லை. இது ஒரு விஷயம். இது அப்பேற்பட்ட பெரிய தேஜஸ் வராகமூர்த்தியினுடைய தேஜஸ் அந்த தேஜஸ்ல வணங்குறவாள்னா எத்தனை பேர் பாகவதாளா இருந்திருக்காளோ அவளுக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணவானாக்க அப்போ வராகமூர்த்தியினுடைய அனுகிரகம் நமக்கு சித்தம் என்று ஏற்படுகிறது. இப்படி இந்த இடத்துல வரைச்சு இந்த சன்னிவேசத்துல சுமதி ஒரு விஷயத்த சொல்ற வராக பெருமான் இந்த லோகத்துல பூமியை உத்தாரணம் பண்ண மாதிரி நீரும் அந்த இதாவது மகாமோகனுடைய பிடியிலிருந்து ஜீவனை விடுவிக்கணும் சொல்ற உத்தாரணம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற அதுக்காக நிகழப்போகின்ற போர் சத்தத்தை அந்த போர் முரசை கேட்பதற்கு நான் ஆசைப்படுறேன். அது எப்படி இருக்கணும்னாக்க வராக நைனா அவருடைய மாற ஒரு கதவு திறக்கிற மாதிரி குழந்திருந்து அதுல இருக்கிற ரத்தத்தெல்லாம் வந்து தன்னுடைய மூக்கால அதை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு கோஷணம் கர்கர சப்தத்தை ஏற்படுத்திச்சு. எப்படிப்பட்ட ஒரு கனகனா சப்தம் ஏற்பட்டதோ இந்த மாதிரி போர் முறத்தை கொட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சுமதி சொல்றா. இது வரைக்கும் நாம பார்த்தோம். அப்போ ராஜா சொல்ற சேனாபதிய பார்த்து அதாவது விவசாயம் சொல்ற மகாராணி என்ன நினைக்கிறாளோ அது சீக்கிரத்திலேயே அது நிகழும், அதை பத்தி விசாரப்பட வேண்டாம் என்று சொல்றோம். ராஜாவுக்கு ஜெயம் உண்டாக போறதுன்றது தெரிவிக்கிற சேனாபதி விவசாயம். இப்ப ராஜா சொல்ற சேனாபதி அப்புறமபி ஏதாதிருஷம் அபிபசியம அத்தம் ரூபம் ஏதாதிருஷம் அத்தம் ரூபம் அபிபசேனா அப்புறம் அப்படி. இப்ப நம்ம வரிசையா பார்ப்போம். ஸ்ரீதர மூர்த்தியை பார்த்தோம், பூதர மூர்த்தியை பார்த்தோம்.
ரொம்ப அழகா சுவாமி எடுத்து போறேன், ஸ்ரீதரன் பூதரன் எடுத்து போறேன். அப்ப இந்த ஸ்ரீதர மூர்த்தி பூதர மூர்த்தி ரெண்டு மூர்த்தியும் பார்த்தாயிட்டு இந்த மாதிரி என்ன மூர்த்திகள் யாரெல்லாம் இருக்காளா, இந்த மாதிரி சித்திரங்கள் எதனா இருந்துருக்கா, அதெல்லாமும் நாம பார்க்கணுமே என்ன ராஜா விவசாய நடத்துல சொல்ற. அப்போ விவசாயம் சொல்ற அசு தருகி அயமசௌ பிரஹ்லாத பரிரக்ஷிதா திவ்ய நரசிம்ஹா தேவோ திதிரக்ஷிதவ்யா. இங்க பக்கத்துல பாருங்களேன், நரசிம்மனுடைய திவ்ய நரசிம்மனுடைய என்னென்ன சுவாரஸ்யமான பதங்கள்லாம் சுவாமி பிரயோகம் பண்றேன்னு பாக்கணும். திவ்யன் பிரஹ்லாத பரிரக்ஷிதா திவ்ய நரசிம்மா தேவகா திதிரக்ஷிதவ்யு சொல்ற. இப்ப பிரஹ்லாத பரிரக்ஷிதான்னாக்க லோகத்துல இருக்கிற எல்லாரையும் ரக்ஷணம் பண்றதுக்காக பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பெருமாள் பிரஹ்லாதன் ஒத்தனே ஒத்தனை ரக்ஷணம் பண்றதுக்காக நரசிம்மாவதாரம் எடுத்து அதான் விஷயம். பெருமாள் சம்பூய எல்லாருமே சேர்ந்து வரட்டும் அப்ப நான் வந்து அனுகிரகம் பண்றேன்னு சொல்ல, ஒரே ஒரு கஜேந்திர ஆழ்வானுக்காக சீவை குண்டத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி பிரஹ்லாதன் அதுவும் ஒரு அரக்கர் குலத்திலே பிறந்தவன், அவன் ஒருவனுக்காகவே பெருமாள் அவனை ரட்சணம் பண்றதுக்காகவே பெருமாள் நரசிம்மாவதாரம் பண்ண. எப்பேற்பட்ட நரசிம்மன் பார்க்கணும், திவ்ய நரசிம்மா என்று சொன்னார். தல சிங்கமாவும் உடம்பெல்லாம் வந்து அதாவது முகம் சிங்கமாகவும் உடம்பெல்லாம் மனுஷ ரூபமாகவும் இருந்தாக்க இது பார்க்கறதுக்கு நன்னாவா இருக்கும். இது இப்பெல்லாம் ஒரு அந்த முகத்துல ஒரு வைத்த போட்டுக்கிறார், இந்த காலத்துலாம் ஒண்ணு பண்ணிக்கிறார், அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளவு தூரம் எனக்கு அதுல பிரச்சனை இல்லாதனால அது பொம்மை மாதிரி ஒண்ணு போட்டுட்டாங்கனாக்கா அது அந்த முகமா காமிக்கிறது, கண்ணு மாத்திரம் வச்சிருந்து மீதி மொத்தம் என்ன இருக்கோ அந்த பொம்மை மாதிரி போட்டுக்கிறது. இந்த மாதிரி இருந்தா இது நன்னாவா இருக்கும். இது நரசிம்மன் பெருமாள் எழுநேர்னாக்கா சொன்னோம்னா அதுதான் இல்லையா அற்புதமான திவ்ய நரசிம்மஹான்னு சொல்லி சொல்ற. விபின்ன ரூப கடனேபி அற்புத சௌந்தர்யசாலின்னு சொல்ற, அற்புதமான ஒரு சௌந்தர்யத்தோட திகழ்கிறவரா ஆகையிலதான் அவர் திவ்ய நரசிம்மர். அவர் அழகிய சிங்கர், தெல்லிய சிங்கர் என்றெல்லாம் தோத்திரம் பண்ணக்கூடியவர். ஆகையில இங்க பக்கத்துல இருக்கார் அத்துதரிசேமசோ பிரஹ்லாத பரிரட்சிதா திவ்ய நரசிம்மஹா தேவோ திதிரக்ஷிதவ்யா. அசௌ ஜிகாம்சிதா ஹிரண்யாட்சானு ஜன்மா ஹிரண்யோ நாம தானவேந்திரா. இப்போ அந்த நரசிம்மரை பார்க்கலாம். இவன் ஹிரண்யன் ஹிரண்யாட்சன் என்ன சொல்றோம், இப்போ ஹிரண்யாட்சனை வதம் பண்ணார் வரஹ அவதாரத்துல, அவனுடைய தம்பி ஹிரண்யகசிபு, அந்த ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணவர் நரசிம்மர். ஆகையெல்லாம் அந்த நரசிம்மனை பார்க்கலாம். அசௌ ஜிகாம்சிதா ஹிரண்யாட்சானு ஜென்மா ஹிரண்யோ நாம தானவேந்திரா. ஹிரண்யன்னு சொல்லக்கூடியவனாக இருந்திருக்கிற அந்த ஹிரண்யாட்சனுடைய தம்பிய இவர் தான் அவரை வதம் பண்ணவர் என்று சொல்ற. அதோட மாற்றம் இல்ல, எதுக்கு இருக்கக்கூடிய விசேஷத்தை சொல்ற விவசாயம் சொல்ற வார்த்தை இது. கல்பாந்த பாவக நிபை தபசாம் பிரபஞ்சை உஷ்ணாடுரஸ்ய சமுபேத்யகில பிரசன்னஹ தத்தேவரே விலஷிதே பிரதிபன்னபீதி சௌவஸ்திகத்வமகமதே ஸ்வயமேவ வேதாஹ. தன்வினை தன்னை சுடும் சொல்லுவா, தான் பண்ற காரியம் தனக்கே அனர்த்தமா முடியறதுன்றது எத்தனையோ சமயத்துல நாமளும் அனுபவிச்சுன்னு இருக்கும். இது நாம பராமர்சம் பண்ணாத நாம பண்றது நல்லதா கெட்டதான்றத பராமர்சம் பண்ணாத ஒரு காரியத்தை பண்ணவனா இது கடைசியில நமக்கே அனர்த்தத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி அனர்த்தத்தை ஏற்படுத்தினது பிரம்மாவுக்கு ஏற்படுத்தின ஒரு சமாச்சாரம். இந்த ஹிரண்யன் பெரிய அதாவது லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சக்தியை பெறணும்னு ஆசைப்பட்டா அவர், அந்த சக்தியை பெறுவதற்காக ஆசைப்படச்சு பிரம்மாவுக்கு யாரை குறிச்சு தபஸ் பண்ணாக்க இந்த சக்தி எல்லாம் நமக்கு கிடைக்கும்னு யோசனை பண்ணா
சரி, பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணாக்கா இந்த சக்தி எல்லாம் நமக்கு கிடைக்கும்னு தீர்மானம் பண்ணிட்டா. அந்த பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்றோம். அந்த பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணச்சே, ஒரு தபஸ்ன்றது சாதாரணமான தபஸா இல்லையா? அப்படியே நெருப்பை கொளுத்துற மாதிரி இருந்துட்டு இருக்கும். சுவாமி பாகவதத்துல மகரிஷி சாதிக்கும் பொழுது துருவ சரித்திரத்துல சொல்லுவேன், அத்தியுதமான ஒரு விஷயம். இந்த குழந்தை போய் தபஸ் பண்றது, இந்த தபஸ் பண்ணச்சே முதல்ல போச்சு ஏதோ ஒருவேளை ஆகாரத்தோட இருக்கிறது. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆகாரத்தை நிறுத்திட்டு அங்க இருக்கக்கூடிய காட்டுல இருக்கக்கூடிய சிறகு இருந்துட்டு இருக்க, அந்த சிறகு இலை அது உதிர்ந்த இலை அதெல்லாம் போய் சாப்பிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தீர்த்தத்தோட, அப்புறமா காத்தோட, இப்படி இந்த தபஸ படிப்படியா படிப்படியா வந்து தபஸனுடைய உக்ரம் அதிகமாக்கணும். அந்த மாதிரி வரைச்சு பிரதமாவதாரம் பண்றதுக்கு முன்ன, அதாவது ஹிரண்யகசிப்பு தபஸ் பண்ணச்சு ரொம்ப ஒரு உக்ரமான தபஸ பண்ணா, இந்த தபஸ் உக்ரமான தபஸ் பண்ணதுனால அவனால வந்து அதாவது பிரம்மாவால அந்த தபஸனுடைய வேகத்தை தாங்கிக்க முடியல. அந்த வேகத்தை தாங்கிக்க முடியாததுனால அவர் என்ன பண்ணிருந்தாக்க, அவருக்கு பிரத்யட்சமாயி அவருக்கு என்ன கேட்கிறானோ கேட்கறத கொடுத்துட்டேன். இதுதான் அங்க நடந்தது. அப்ப இங்க சொல்ற சுவாமி தேசிகன், கல்பாந்த பாவக நிபை தபசாம் பிரபஞ்சை, கல்பாந்த பாவக நிபை தபசாம் பிரபஞ்சை. தபஸ்னுடைய பிரபஞ்சம், அந்த தபஸ்னுடைய ஒரு சமூகம் எப்படி இருந்துட்டு இருக்குன்னா, அந்த மகாப்பிரளய காலத்துல கிளம்பக்கூடியதான வடபாக்னி, வடபாக்னின்னு சொல்லுவார், அந்த தடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அக்னி, அந்த அக்னிக்கு சமானமாக இருந்துட்டு இருக்கான். அந்த அக்னிக்கு சமானமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு தபஸ், அந்த தபஸ்னால உஷ்ணாடுரஸ்ய சமுபேத்ய கீல பிரசன்னஹ, அந்த தபஸ்னால உஷ்ணாளுவாக ஆயிட்டான். ஒன்னும் பண்ணவே முடியலையே. அந்த தபஸ் எப்படி இருக்குன்னா, முதல்ல இந்த ஹிரண்யகசிப்பினுடைய தபஸ், அந்த தபஸினுடைய உக்ரத்தை தேவதைகளாலேயே தாங்க முடியாது இருந்தான். தேவதைகளால தாங்க முடியாது இருக்கிறதுனால தேவதைகள் எல்லாம் போய் பிரம்மாவனிடத்துல முறையிடுறாரு. பிரம்மாவனிடத்துல முறையிட்ட பிற்பாடு பிரம்மா சரி அவளுக்காக பாக்குறாருன்னா இவராலையும் தாங்க முடியல. அதனால இது என்னடா பண்றது, இவ்வளவு பெரிய தபஸ் இப்படி பண்றதுனால இது தாங்க முடியலன்ட்டு அவர் எதிர வந்து பிரசன்னாக சமுபேச்ச, அவர் எதிர ஒரு பிரசன்னாகி, அப்பா இன்னைக்கு எனக்கு இந்த தபஸ் விட்டுடுப்பா, இங்க உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்றேன் என்று பிரம்மா சொல்றாராம். அதுக்காக தான் சொல்றார் இந்த இடத்துல, பிரபஞ்சைகி உஷ்ணாளுகு அத்திய சமுபேத்திய கில பிரசன்னா, தத்தே வரே பெல்லஷிதே பிரதிபன்ன பீதிகி சைவாஸ்திகத்துவம் அகமது ஸ்வயமேவ வேதாஹ. இப்போ ஒரு விஷயம் நடந்தது, எதிர வந்து நிக்கிறான் பிரம்மா, எதிர வந்து நிக்கிறேன், இவர் எதிர அவர் இருக்கா, பிரகலாதம் இருக்கான். பிரகலாதம் இருக்கச்சு அப்போ என்ன வரன் உனக்கு வேணும்னு பிரம்மா அவரை கேட்கிறேன், எதுக்குப்பா இவ்வளவு பெரிய தபஸ் பண்ற, என்ன வரம் வேணும்னு கேட்கிறார் அவர். அதுக்கு அவர் பாவ பதில் பண்றான், இறப்பு இல்லாமல் இருக்கிறது தான் வரம் வேணும்னா. எப்படி இறப்பு இல்லாத இருக்கணும்ன்றதுக்கு அதுக்கு பல விஷயங்கள்லாம், காம்பினேஷன்ஸ் பல விஷயங்களும் சொல்லி சொல்றான். பகல்ல சாகக்கூடாது, ராத்திரியில சாகக்கூடாது, தேவதைகளால சாகக்கூடாது, அசுரர்களால சாகக்கூடாது, ஆயுதங்களால சாகக்கூடாது, வீட்டு உள்ள சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியில சாகக்கூடாது, இப்படி எத்தனையோ சொல்லி இப்படி எல்லாம் இதெல்லாம், அதாவது அவன் நினைச்சுட்டு இருக்கான் இதெல்லாம் தான் அதாவது சாகுவதற்கு மரணம் வர்றதற்கு காரணமாக இருக்கும்னு, இந்தந்த சமயங்களோ இந்த காலங்களோ இவெல்லாம் தான் மரணம் வர்றதுக்கு காரணமாக இருக்கும்லாம் நினைச்சிருந்து, அதெல்லாம் இல்லாத ஒரு நிலையில இருக்கணும் எனக்குன்னு சொல்லி அவன் பிரார்த்தனை பண்றான். பிரம்மாவும் ஒத்துண்டு, அபிலேஷத்தே வரே தத்தே, அப்பா நீ என்ன கேட்குறியோ அந்த வரனை நான் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு.
ஆனா இதை கொடுத்த உடனே அவனுடைய நடவடிக்கைகள்னால எப்படிப்பட்ட நடவடிக்கைன்றது அடுத்தது சொல்ல போறேன். அவனுடைய சரண்யனுடைய நடவடிக்கைகள்னால மீது தேவதைகளோட கூட இவரும் கூட பிரம்மாவும் கூட அவனுக்கு சேவகனாக இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. என்ன அவனுடைய குரூரமான சுபாவம் இப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. அதையால இப்ப எல்லா தேவதைகளுமே அவனுக்கு சேவகர்களாக ஆயிட்டா என்பது, அதுல பிரம்மாவும் அவனுக்கு சேவகனாகி வேதாக சயமேவ சௌவஸ்திகத்துவம் அகமது என்ன அங்க சௌவஸ்திகத்துவம் அகமத்துன்னு, இது அவனுக்கு சௌவஸ்தின்னா ஸ்வஸ்தி, ஸ்வஸ்தி சொல்றோம் சௌவஸ்திகத்துவம், சௌவஸ்திகம் தத்து பாவா சௌவஸ்திகத்துவம், உனக்கு நன்மை உண்டாக்க என்று ராஜாவுக்கு எல்லாரும் வந்து இப்ப இது நாம சொல்றோம் குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்ற மாதிரி அவனுக்கு சொல்லி சல்யூட் அடிச்சுட்டு போறதுன்னு இப்ப இந்த காலத்துல அந்த வெள்ளக்காரன் பாட்டியில நாம சொல்றோம். இது சொன்னாதான் இப்ப நம்ம பசங்களுக்கு புரியுது. அவளுக்கு சொல்லணும்னாக்க நம்ம அந்த காலத்துலதான் நாம சொல்றது ஸ்துதி பாடுறவா வந்தி கார்த்தால காலங்கார்த்தால பெரியவர்களுக்கு எல்லாம் எழுந்துக்கிட்டு நல்ல வார்த்தைகளை சொல்லி எழுப்புறது, இதெல்லாம் சுப்பிரபாதம் சொல்றது. பெருமாளுக்கு நாம இப்ப சுப்பிரபாதம்லாம் நாம சொல்லி பெருமாளை எழுப்புறமோ இல்லையோ, அந்த மாதிரி தேவதைகள்லாம் நிச்சயம் வந்து கிரண்யனுக்கு ஸ்துதி பாடிட்டு போவாளாம். 33 கோடி தேவதைகளும் பிரம்மாவும் வேற வழி இல்லாத நிச்சயம் வந்து அந்த ஸ்துதி பாடிட்டு போயின்றவரா ஆயிட்டேரா. இவர் கொடுத்த வரத்தினால இவருக்கே அனர்த்தமா ஆயிடுச்சோம். இவருக்கு வந்து எல்லாரும் வந்து சொத்தி சொல்ல வேண்டியது போக பிரம்மா போய் அவனுக்கு சொத்தி போடணும்னு சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, சில சமயத்துல நாம பண்ற காரியமே நமக்கு அனர்த்தமா ஆயிடுறதுன்றதுதான் இப்ப விஷயம். கல்பாந்த பாவக நிபை தபசம் பிரபஞ்சை உஷ்ணாடுரஸ்ய சமுபேத்ய கில பிரசன்னாம் தத்தே வரேபிலஷிதே பிரதிபன்ன பீதி சௌவஸ்திகத்வமகமதி ஸ்வயமேவேதாஹ. இது எப்படி தேவதைகள்லாம் அவனுக்கு சொத்தி பாடுவதாக கிரண்யகசிப்புக்கு சொத்தி பாடுபவர்களாக ஆகிறார்கள் என்பதை அடுத்த ஸ்லோகத்தினால சொல்றார் சுவாமி தேசிகன். துரேஹந்தகிரம் தேவாசு தேவாசுராஹ. இது சுவாமியினுடைய சில சில உத்பிரேட்சங்கள்னா அத்தியுதமா இருக்கும். தூரே ஹந்தகிராம் அந்த கிரண்யகசிப்பு பண்ண அக்கிரமத்தை வாயால சொல்ல முடியாது. பெருமாளுடைய வைபவத்தை வாயால சொல்ல முடியாது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தை அப்பிராப்பிய மனசாசகான்னு உபனிஷத் சொல்றது. அந்த வார்த்தையை அப்படியே திருப்பி கொண்டு வந்து போடுறாரு வெத்திரேக்கத்துல எதிர்மறையில. தூரே ஹந்தகிரம் அப்ப இது வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்துருக்கு. ஒத்தராலையும் ஒன்னும் வாயால சொல்லவே முடியாது அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு அந்த கிரண்யகசிப்பு பண்ண அக்கிரமங்கள் என்று சொல்ற. தூரே ஹந்தகரம் கிராம் துராசதயசோ துர்வார கர்வானல ஜ்வாலுண்டித ஜம்பகண்டக பலாரண்யா. விஷயம் ஹிரண்யாசுரன் என்ன பண்ண, ஹிரண்யாசுரன் என்ன பண்ணாக்க, ஹந்தான்னு சொல்லுது துராசதம், மீ பேரால அடைய முடியாததாக இருந்திருக்கிற ஒரு புகழ். அந்த புகழ்ன்றது இந்த இடத்துல புகழ்னு சொல்றதுக்கு எசகான்னு சொல்லச்சே எசகா அபயசகான்னு சொல்லி சொல்றது. யசஸ்துன்றது நல்ல விஷயத்துல வரக்கூடிய புகழுக்கு சொல்றது. அபயசத்துனாக்க இதுக்கு எதிர்மறையாக வரக்கூடியது இருக்க அதுக்கு அபயசத்துன்னு சொல்றது. இப்ப ஃபேமஸ் நொட்டோரியஸ்ன்னு பாஷாந்திரத்துல சொல்றாள்,
அந்த மாதிரி இவன் திருஷ்டியில ஹிரண்ய கசிப்பினுடைய திருஷ்டியில கிடைக்கிறான் பையன். ஹிரண்யகசிப்பினுடைய திருஷ்டியில இவனுக்கு இவன் எதை வேணும்னு நினைக்கிறானோ அதுதான் யசஸ்து. இந்த தேவதைகள் மொத்த பேரும் இவன் காலில் வேணும்னு நினைக்கிறான், அந்த யசஸ்த அவன் பெற்றானது. இப்ப துராசத யசகா எல்லாராலையும் சாதாரணமாக அடைய முடியாததாக இருந்திருக்கிற யசஸ்து புகழை உடையவனாக இருக்க அப்படிப்பட்டவன. அப்படிப்பட்ட அசுரனாலே துராசத யசா துர்வார கர்வானல ஜுவாலா லுண்டித ஜம்ப கண்டக பலாரண்யகான்னு சொல்லி சொல்ற. அதாவது கர்வம் இப்படிப்பட்ட எல்லாருக்குமே கொஞ்சம் போறோம் தெரிஞ்சுக்கிட்டுன்னா போறோம், ஆனா வந்துடும் கர்வம். கர்வம் வர்றதுக்கெல்லாம் ஒன்றும் கட்டப்படவே வேண்டாம். ஒரு ஆயுதி தெரியற மாதிரி தெரிஞ்சுட்டா கூட போறோம், என்ன மாத்திரம் என்ன காட்சியும் மேதாவி யாரும் கிடையாதுன்னு அவரும் கண்டு போறதுன்றது உண்டு. இவன் பெரிய தபஸ் வேற பண்ணிருக்கான், தபஸ் பண்ணதோட மாத்திரமில்ல பிரம்மாவிலிருந்து அந்த இந்த தபத்தினுடைய பலமாக பல சக்திகளையும் பெற்றிருக்கிறான். இது இப்படி இருக்கிறவனுக்கு கர்வம் வராது இருக்குமான்னு கர்வம் வந்துடுச்சு. துர்வார கர்வானல ஜுவாலாலும் ஜம்பகண்டகல பலாரண்யம் ஜம்ப கண்டக பலாரண்யம். ஜம்பாசுரன் ஒரு அசுரன் இருந்தான், அந்த அசுரனுடைய அசுரனை அழித்தவன் இந்திரன். ஆகையில ஜம்ப கண்டகன்ற சப்தத்தினால இந்திரனை சொல்வார். இந்திரனுடைய பலாரண்யம் பலமாகிற ஒரு அரண்யம், ஒரு காடு, ஒரு சமூகம். அப்ப இந்திரனுடைய பலம் மொத்தத்தையும் அழித்தது. அது ஒரு காட்டுத்தீ மாதிரி. துர்வார கர்வா நல ஜுவாலாருண்டித ஜம்ப கண்டக பலாரண்யா ஹிரண்யா அசுரஹா. இப்படிப்பட்ட ஹிரண்யாசுரன் என்று சொல்றார். ஆகையால அவனை சொல்லச்சு யஸ்யாஸ்தானிக பாதபீட விருடது கோடீர கோடீரவைஹி ஸ்வச்சந்த பிரதரம் சுவந்தி தரிதம் சேவாசு தேவாசுராஹ. தேவன் அசுரர்கள் தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் ஸ்வச்சந்த பிரதரம் சுவந்தி தரிதம் சுவந்தி சேவாசு சரிதம் சுவந்தி. தேவதைகள் அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஹிரண்ய கசிப்பவனுடைய ஒரு சரித்திரத்தை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் என்று சொல்றார். எப்படிப்பட்ட சப்தத்தோட கூடன்னு பார்க்கணும். ஆஸ்தானிக பாத பீட விழுது கோட்டீர கோட்டீர வைகீத. இந்த தேவதைகள் மொத்த பேரும் கிரீட்டத்தை அணிந்திருக்கா. சுவாமி தேசிகன் எப்ப பார்த்தாலும் பார்த்தோம்னாக்க இந்த தேவதைகளுடைய கிரீட்டத்தோட தேவதைகள் இருக்கிறத பல இடங்கள்ல சொல்றாரு. இங்க பார்த்தோம்னாக்க தேவநாயக்கி பஞ்சாசத்துல பணத்தை புற கிரீட்ட பிராந்த மந்தாரமான விகலித்த முகர்ந்த ஸ்னிக்த பாதார விந்தகான்னு சொல்லி சொல்ற. இப்ப இங்க என்ன பண்றான்னா தேவதைகளும் அசுரர்களும் சேர்ந்து அவள் மொத்த பேரும் தலையில கிரீட்டத்தோட போட்டுண்டு இவன் காலில் விழுறாளாம். கிரண்யகசிப்பினுடைய காலில் விழுறாளாம். ஆஸ்தானிக பாதபீட விழுடத்து கோட்டீர கோட்டீர வைகினா. இப்படி எல்லாரும் விழுத்து இந்த கிரீட்டம் ஒண்ணு ஒண்ணு டான் 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 இடிக்கிறதும், இந்த இடிச்சா இந்த இடிக்கிறது ஒரு பெரிய சப்தம் வரும். இந்த சப்தத்தை சொல்ற இங்க இது சுவாமிக்கே ஏற்பட்ட ஒரு உத்ரேற்றம் பண்ற விஷயம். இது எதுக்காக இத்த சொல்ற, வேற எதனா சொல்லாமல்லையும். அங்கெல்லாம் சொல்லச்சு அவ அந்த கிரீட்ட மாலையில கிரீட்டில போட்டுருக்கிற பாரிஜாத மலர்கள், அதுல மலர்லேருந்து வந்த ஒரு நல்ல ஒரு தேனும் மகரந்தமும் இருந்து அந்த இடம்லாம் அந்த திருவடியின் கீழே இருக்கிற இடம்லாம் வந்து சேர் மாதிரி ஆயிடுச்சு, நனைஞ்சு போயிடுச்சு, ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னு தேவநாதன் விஷயத்துல சுவாமி சாய்க்கிற. இங்க வரைச்சு எப்படி இருக்குன்னா இந்த டான் 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 இந்த ஓசை வரதான், அந்த ஓசை வர்றது இப்படி இருக்குன்னா இதுக்கு என்ன காரணம்னா அனிச்சையா பண்றது அங்க இச்சையா பண்றது அதுதான் வித்தியாசம். இது ரெண்டு பக்கம் அந்த இடத்துல பெருமாளை சேவிக்கிறதுக்கு எல்லாரும் சந்தோஷமா வரா, அந்த மொத்த பேரும் சந்தோஷமா வந்து பெருமாளை சேவிக்கிறா. அந்த சேவிக்கிறதுனால இவா இருக்கிறது இவா கிரீட்டத்துல குப்பத்தை சூடிண்டு வர, அந்த குப்பத்தை சூடிண்டு வரதுனால அந்த சந்தோஷமா இருக்கிறதுனாலதான்
இப்ப அலங்காரம் பண்ணிக்கிறது, புஷ்பம் சோடிக்கிறது, இதெல்லாம் பண்றது இல்ல. அப்ப வரைச்சே பெருமாளை சேவிச்சதுனால தன்யம்மன் அவ ஒவ்வொருத்தரும் தன்னை தன்யனா பெருமாளை தேவநாசன சேவிச்சதுனால தங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஏற்பட்டிருக்குன்னு அவ நினைச்சிருந்து சேவிக்கிறார். அதனால அந்த சேவையினால அந்த மகரந்தத்தினாலையும் அந்த தேனாலையும் எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னாக்கா ஒரே நனைஞ்சு போய் ஈரமா ஆயிட்டு சேராட்டம் இருந்துட்டு இருக்குன்னு இருக்கும். இதுல அதுல இன்னொரு சுவாரஸ்யம் பார்க்கணும். பெருமாளுடைய திருவடியிலிருந்து எப்பவும் தேன் பருகின்றே இருக்குமா, அதே அந்த தேனும் இந்த புஷ்பங்கள் இருக்கிற மகரந்தமும் சேர்ந்துருக்கோம்னாக்க அந்த இடத்துல தேராட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு அனுபவம். இந்த இடத்துல இவாள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, மொத்த பேரும் வர வேற வழியே இல்லை, இன்னைக்கு அவனை சேவிச்சுட்டு தான் ஆகணும்னா, சரி இப்போ நான் முன்ன ஒழிச்சுட்டு போறேன், நான் முன்ன பண்ணிட்டு போறேன் போறேன்றதுக்கோசரம் அந்த ஒரு க்ஷணம் அட்டண்டன்ஸ் போடுறதுக்கோசரம் வர மாதிரி அட்டண்டன்ஸ் போட்டு திருப்பி எங்க போறாளோ அந்த மாதிரி இவ எல்லாரும் முண்டியிட்டு வராளாம், எல்லாரும் விழுந்த மாதிரி பாவனை பண்ணி ஆகணும் இல்லை, எல்லாம் விழறாளாம் விழிச்சே பார்த்தோம்னா ஒருத்தர் தலை ஒருத்தர் தலை மேலே இடிக்கிறது, அந்த கிரீட்டை இடிச்சதுன்னா அது வந்து ஒரு சப்தத்தை ஏற்படுத்துறதா. சரி இதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்னா, இந்த சப்தத்தோட இன்னொரு சப்தம் என்ன சொல்லிட்டு போனோம் அப்படின்னா, உனக்கு ஸ்வஸ்தி, நீ நல்லா இருக்கும், நீ நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றதுதான் இது. இது குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து வர்றது இப்படி மொத்த பேரும் சொல்றேன்னா, முதல்ல பிரம்மாவும் சேர்ந்து வர்றாரு. ஏன்னா அவரும் தேவதைகள்ல ஒருத்தரா போயிட்டே இவன் மூலமாக ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக அவரும் சேர்ந்து வர்றாரு. அத்தான் கிறிஸ்துவ என்ன சொல்றாரு, சவஸ்திகத்வமகமதே ஸ்வயமே என்பதாக. இஷ்டப்படி நடந்துக்கலாம், ஒருத்தர் சொந்தப்படி கேட்கல, சாஸ்திரப்படி நடக்கல, பெரியவாள் சொல்றத கேட்கல, ஆ மகர்ஷிகள் சொல்ற வார்த்தையை கேட்கல, இவனுக்கு ஆச்சாரியாளா இருந்திருக்கிறவா சொல்ற வார்த்தையை கேட்கல, இப்படி எல்லாம் இருந்திருக்கான். அவனுடைய வார்த்தை அவன் அப்பேற்பட்ட அவனை போய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா, அந்த ஸ்தோத்திரம் பண்ற கும்பல்ல பிரம்மாவும் ஒருத்தர் ஆயிட்டேன்னு சொல்ற. ஆகையால அந்த சித்திரத்துல பார்த்தோம்னா சுவந்தி அப்படின்னு சொல்ற, சுவந்தின்னாக்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள்னு வர்த்தமான நிர்தேசம். இப்ப இந்த சித்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஹிரண்யகசிப்பு சிம்ஹாசனத்துல உட்காந்துருக்கான், மொத்த தேவதைகளும் 33 கோடி தேவதைகள், தேவதைகளே வந்து கிரணிகசிப்ப வந்து விழுந்து சேவிக்கிறான்னு சொன்னாக்க அசுரால் எல்லாம் கேட்கணுமா, அசுரால் மொத்த பேரும் இருந்துட்டு இருக்க. அப்ப தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் விழுந்து சேவிக்கிறார். அந்த சேவிக்கிறதும் அந்த ஏந்திக்கிறதும் அந்த முகபாவத்துல இருக்கிறதும் இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற இந்த வர்த்தமான நிர்தேசத்தினால சொல்லி சொல்றாரு. இங்க வர்த்தமான நிர்தேசம் எப்படி இருந்துருக்கு, ஸ்துவந்தின்னு இருக்கு. அந்த சித்திரத்தை பார்த்தோம்னாக்க இப்ப நேரடியா ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அதனுடைய அழகை சொல்லி சொல்ற, ஸ்வச்சந்த பிரகரம் ஸ்துவந்தி சரிதம் சேவாசு தேவாசுரா. அனேனக்க பரமபுருஷ பிரசம்சி குமாரஹா பிரஹ்லாதா சோபாலம்பம் அதிக்ஷிப்தா. இத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ற, ஒத்தனே ஒத்தம் மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன்னா, அதுவும் குட்டி பையன். அந்த குட்டி பையன் ஸ்தோத்திரம் பண்ணாத இருந்து அனைவருட பரமபுருஷ பிரசம்ச, அந்த பரமபுருஷனை பிரசம்ச பண்ண, பரமபுருஷனை மாத்திரம்தான் பிரசம்ச பண்ணுவேன், ஒன்னா பிரசம்ச பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். இது இப்படிப்பட்ட ஒரு நிலை, இதனால அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. ஆகையால பரமபுருஷ பிரசம்சி குமாரஹா பிரஹ்லாதா சோபாலம்பம் அபிஷ்டா. ஒரே ஒரு ஹலோ Yeah.
இப்போ அந்த பிரகலாதன் விஷயத்தை பார்க்கலாம். பிரகலாதனிடத்துல முதல்ல இருந்து ரொம்ப பிரீத்தியோட தான் இருந்தார். அந்த பிரீத்தியோடு இருக்கச்சையே அந்த குழந்தைக்கு குருகுலத்துல அனுப்பிச்சு வச்சு தான் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் சொல்லி வைக்கணும்னு ஆசைப்பட்டான். அதாவது தன்னையே ஹிரண்யனையே ஹிரண்யகசிப்பையே ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற நிலையில சொல்லணும்ன்றத ஆசைப்பட்டான். ஆனா என்ன ஆச்சு, அந்த குருகுலத்துல வர சேர்ந்தா எங்க போய் ஒரு கொஞ்சம் ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு மறுபடியும் பசங்க லீவ்ல வர்ற மாதிரி பிரகலாதம் திரும்பி வரா. அப்ப என்னப்பா கத்தண்ட, நீ குருகுலத்தை போய் என்ன கத்தண்டா என்னன்னு கேட்கிறோம். கேட்டா பெருமாளுடைய திருநாமத்தையும் பெருமாளுடைய வைபவத்தையும் சொல்றார் பிரகலாதம். இதுக்காப்பா உன் அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டு யாரிடத்தெல்லாம் அந்த குருகுலத்துல அனுப்பிச்சு வச்சு யார் இவனை சொல்லி வைக்க சொல்லி சொன்னாலோ அவளை கோச்சுண்டு இவனுக்கு பழையபடி நல்லதா சொல்லி வைப்பா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பெருமாள் திருநாமம் புருஷோத்தமனுடைய திருநாமத்தெல்லாம் சொல்ற மாதிரி சொல்லாத, என் பேரை சொல்லும்படியாக என் புகழை சொல்லும்படியாக அவனுக்கு சொல்லி வைகின்றார். அப்ப ரெண்டாவது வாட்டி வரான், ரெண்டாவது வாட்டியும் அதே மாதிரியே சொல்றான். அப்ப சொல்லத்தை அவளை பார்த்து கோச்சுக்கிறான். அப்ப அவள்லாம் சொல்ற, நான் இவனுக்கு எதுவுமே நான் சொல்லி வைக்கல, அவனே தான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றான், நான் சொல்றதெல்லாம் உன்னுடைய புகழ் தான் நான் சொல்லணும்னு நான் சொல்றேனே தவிர அவன் அவனே தான் சொல்றான்னு அவ வியக்தமா சொல்லிட்டான். அப்ப இந்த சமயத்துல ஒரு கோபம் வருது. இது எல்லா அப்பாவுக்கும் வரக்கூடிய கோபம் தான். 33 கோடி தேவதைகளும் தன் காலில் விழுந்து தன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கச்சு, தனக்கு சொத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கச்சு, ஒரு மூலையில இந்த பையன் இருந்துட்டு அதுவும் தன்னுடைய பையனாவே இருந்துட்டு அவன் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணாத வேற ஒருத்தர ஸ்தோத்திரம் பண்றான்னாக்கா இது வந்து எந்த விதத்துல ஏற்புடையதாக இருக்கும்ன்றதுதான் ஒரு விஷயம். அதனால அவனுக்கு கோபம் வருது. அந்த கோபத்தோட சொல்ற, அனேனச்ச பரமபுருஷ பிரசம்சி குமாரஹா பிரஹ்லாதஹா கோபாலம்பம் அதிக்ஷித்தஹா. அவனை ரொம்ப கோபத்தோட கூட இந்த நம்ம குலத்துக்கு குட்டாரம் மாதிரி இருந்திருக்கேன்னு அவனை வெய்யறான். நீ நம்ம அசுர குலத்துக்கே கோடாலியாட்டு நீ இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்ற. அந்த ராவணனும் வீட்டுடனே ராவணன் வெய்யறான். அதே மாதிரி இந்த இடத்துல என்னன்னு கேட்டோம்னா இதை பார்த்துதான் அங்க வெய்யற வார்த்தை இது. ஏன்னா இதுக்கு முன்ன நடந்தது இது. ராவணன் ராவணனுடைய ஒரு வம்சத்துல வரைச்சு ராவணன்றவன் பின்னாடி தோன்றினவன், பிரகலாதன் முன்ன தோன்றினவன். ஆகையில இதுக்கு முன்ன நடந்த ஒரு விஷயம் இது. குல குட்டாரத்வாதினா நிந்தா பூர்வகம். நம்ம குலத்தையே இழிவுபடுத்தும்படியாக ஒரு தேவதையாக இருந்துருக்கிற பிரமாணத்தை நீ ஸ்தோத்திரம் பண்றியேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோபத்தோடையும் அவனை வெய்யும் அதிக்ஷேபம் பண்றான். அவனை எப்படியான இது பண்ணோம், நீ பண்றது சரியில்லைன்னு ஆட்சேபத்தோட மாத்திரம் இல்லாத அவனை நிந்திக்கிறான். அவனை ரொம்ப கோபத்தோட பாக்குறான். பொனுசே புருஷோத்தமாக இது பிருஷ்டகா சர்வத்ரேட்டி பிரத்யவாதி. அப்பா நீ புருஷோத்தமன் புருஷோத்தமன் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த புருஷோத்தமன் எங்க இருக்கான் கேக்குறான். அந்த புருஷோத்தமன் எங்க இருக்கான்னு கேட்டாக்க அந்த புருஷோத்தமன் பொண்ணுதே புருஷோத்தமா எங்க இருக்கான் அந்த புருஷோத்தமன் கேட்கறதுக்கு சர்வத்ரேதி பிரத்யம், எல்லா இடத்துலயும் பெருமாள் இருக்கர்வம்னு சொல்லிட்டு லோகம் மொத்தத்தையும் வியாபித்து அந்த பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்கார், புருஷோத்தமன் இருக்காருன்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த விஷயத்த வியாபாரம் சொல்ற. இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த குமாரனுக்கு மாத்திரம் இந்த மாதிரி திருப்பி சொன்னாவன்னு இந்த கதை சொல்ற மாதிரி வியாபாரம் சொன்ன. அப்ப ராஜா அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேக்குற. அதுக்கு வியாபாரம் சொல்ற, ஹரிஹாசிரமஸ்ஃபுட்டோட்டன்கனனி சிம்ஹராட்ட.
ரொம்ப பார்த்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயமா சொல்ற. இந்த இடத்துல எல்லாரும் சொல்லுவா எங்குமுடன் கண்ணன்னு சொல்லி சொன்ன அந்த குழந்தைய கஞ்சனை காய்ந்தன்னு சொல்லி அசுரநாமிக தன்னுடைய பிள்ளையே கடிந்தவனாக இருந்திருக்கிற இரண்யகசிப்பு இந்த இடத்துல இருக்கானா கண்ணன்னு சொல்லச்சு தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான்னு அவனுடைய வார்த்தை. இந்த திரும்பல இருந்ததுனால தூணில் இருக்கிறது இருக்கானான்னு கேட்கிறாங்க. மீதி இடம் சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்கா அவதாரத்துல வரைச்சு இந்த தூணை எட்டி உதச்சான் எட்டி உதச்சேன்ற முன் அவதாரம் பண்ணேர் அந்த தூணில இருந்து அவதாரம் பண்ணேருன்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல சுவாமி சாய்கிறே கிமத்திர ஹரித்யச பிரகடிதோபாசக்ரபம் ஹிரண்ய கரகட்டிதாது சபதி கம்பிதா ஸ்தம்பதா. ஒரு பெரிய சிரிப்பு ஹேளனும் பரிகாசம் எல்லா இடத்துலயும் இருக்கான் என்ன ஒரு வார்த்தைய பிரகலாதம் சொல்லிட்டதுனால அங்க பக்கத்துல ஒரு ஸ்தம்பம் இருந்தா அந்த கம்பத்தை தட்டி கையால தட்டின்னு சொல்லிருக்க. ஹிரண்ய கரகட்டிதாது அந்த ஹிரண்யன் நந்த அந்த ஸ்தம்பத்தை தட்டி கிமத்ர ஹரிஹி இந்த இடத்துல ஹரி இருக்கானா நீ ஹரி ஹரி ஹரின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிட்டு இருக்கிய இப்படி எம்பெருநாமத்தை எம்பெருமானுடைய திருநாமத்தை இருக்கிற நிலையில இந்த இடத்துல ஹரி இருக்கானான்னு அந்த கம்பத்தை தட்டி கேட்கிறானா பிரகடிதோபாசக்ரபம் உபஹாசம் என்ன இந்த கம்பத்துல யாரும் இருக்க போறது இல்லைன்னு ஒவ்வொரு வஸ்துக்களையும் உள்ளும் புறமும் எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கான்றது அவனுக்கு தெரியல. ஆனா சின்ன குழந்தையா இருந்துருக்கிற பிரகலாதனுக்கு தெரியும். அந்த பிரகலாதனுக்கு தெரிஞ்சதுனால பிரகலாதன் என்ன பண்றான்னாக்க என்ன வேணா சொல்லட்டும் சர்வத்திர பெருமாள் இருக்கான்றத சொல்லிட்டான். அதை புரிஞ்சிக்காத கம்பத்தை தட்டி ஒரு உபகாசத்தோட கம்பத்துள்ள யாரும் இருக்க மாட்டான்ற ஒரு எண்ணத்தோட பரிகாசத்தோட கேக்குறான் கிமத்ர ஹரிஹி பிரகடிதோபாசக்ரமம் ஹிரண்ய கரகட்டி தாத்து சபதி ஜிரம்பிதா ஸ்தம்பதா ஸ்தம்பதா ஜிரம்பிதா. அந்த ஸ்தம்பத்திலேந்து ஸ்தம்பத்தை பழந்துண்டு அந்த கம்பத்தை பழந்துண்டு வளர்ந்து வந்தான் பெருமாள் சிம்ஹன். எப்படி புரஸ்புரதி சம்பிரம ஸ்போட்டோட ஒரு பெரிய கர்ஜனை அந்த கர்ஜனையும் அதமான சிம்ஹராட்டு கர்ஜனை அந்த சமயத்துல மேகத்தினுடைய கர்ஜனையும் வந்தது. இது ரெண்டோட சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஓசை கேட்டுதான். புறஹா அவர் எதிர ஸ்புரதி சம்பிரம ஸ்புட்டோட்டன சம்பிரம ஸ்புட சட்டாச்சட்டான்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல பெருமாள் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே அந்த தூணிலிருந்து அப்பவே அவதாரம் பண்ண ஒரு பெரிய பரபரப்பு. என்ன பிரகலாதனுக்கு என்ன கேட்டீங்க அதுல என்ன விஷயம் கேட்டோம்னாக்க சம்பிரம ஸ்புட்டா சட்டா சோட்டன ஒரு பெரிய சம்பிரமம். அந்த சம்பிரமத்தினால ஒரு பெரிய அந்த நிசம்புகளுக்கு பிடரி மயிர் இருக்கு. இந்த பிடரி மயிரினுடைய ஒரு சமூகம் இந்த பிடரி மயிரினுடைய சமூகத்தினால அது ஒரு உதர உதர் வேறா பிடரி மயிர உதறு சம்பிரம ஸ்புட சட்டா சட்டா சோட்டன ஸ்புடம்னாக்க தீர்க்கமா நீண்டு இருந்து இருக்கிறது. சட்டாக்க அந்த பிடரி மயிர் அந்த ரோமா அதனுடைய சமூகம் அதனுடைய உதறதுனால என்ன ஆகுதுனாக்க அங்க இருக்கிற மேகம்லாம் கூட ரெண்டா பிளந்து போயிடும். அந்த மேகம்லாம் ரெண்டா பிளந்து போன உடனே அது ஒரு சப்தத்தை உண்டு பண்றது மேகம் கர்ஜிக்கிறது. அதே சமயத்துல திருட கன கனத்வனி திரிகுண பிரம்மிதா சிம்ஹராட் அந்த இடத்துல பிரம்மிதான்ற சப்தத்தை போடுறேன். பிரம்மிதான்றது நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுப்போம் நாய் குறைக்கும் யானை குளிரும் சிம்ஹம் கர்ஜிக்கும் என்று சொல்லுவோம்.
இந்த பிரம்மிதகான்ற சப்தம் இருக்க இது யானை பிளிற சப்தத்துக்கு தான் பிரம்மிதக பிரம்மன் சொல்றது. ஆனா இந்த இடத்துல போய் இவர் சிம்ஹமா அவதாரம் பண்ணிருக்க இந்த இடத்துல பிரம்மிதகான்ற சப்தத்தை எதுக்காக போட்டிருக்கேன்னு பார்த்தோம்னாக்க இதுக்கு ஒரு விசேஷம் பார்க்கணும் மூலியம். ஏன்னா இந்த குளிர்ற சப்தத்தை வந்து யானைக்கு வரத்த போய் சிம்ஹத்துக்கு சொல்றது ரொம்ப யோசனை பண்ண வேண்டிய விஷயம். இல்ல கர்ஜிதகான்னு சொன்னாலும் ஒன்னும் அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. இதுல பாட்டாந்தரமும் இருக்கான், கர்ஜிதகான்னு பாட்டாந்தரமும் இருந்துட்டு இருக்கான். இந்த பிரம்மிதகான்றதுக்கு சொல்றதுக்கு காரணம் யானைக்கு எப்படி அன்னைய தினத்துல அனுகிரகம், அந்த யானையுடைய பிளரல் ஓசையினால பெருமாள் அனுகிரகம் பண்றதுக்காக விரைந்தேரோ, அதே மாதிரி தானும் பிரகலாதனை ரட்சணம் பண்றதுக்காக ஒரு கர்ஜனையோட எழுந்தருளியிருக்காருக்காக இந்த பிரம்மிதகான்ற சப்தத்தை சொல்லலாம்னு சொல்லி பெரியவாளுடைய அபிப்பிராயம். அப்படிப்பட்ட சிம்ஹராட் எதிர வந்து நிக்கிறார், அது அப்படியே பிரத்யக்ஷமா இந்த இடத்துல பார்க்கணுங்கோ என்று ராஜா காண்பிக்கிறார். கிமத்ர ராஜாவுக்கு இந்த விவசாயம் காண்பிக்கிறார். கிமத்ர ஹரிரித்யச பிரகடிதோபஹாசக்ரமம் ஹிரண்யகரகட்டிதாதே ஸ்வபதி ஜ்ரம்பிதா ஸ்தம்பதஹ புரஹ ஸ்புரதி சம்ப்ரம ஸ்புட சதா சடாச்சோடன சடாச்சோடன ஸ்ருட கன கன த்வனி த்விகுண ப்ரம்ஹித சிம்ஹராட். விதாரயதி தாருணை பலவிதஸ்திர பங்கோத்படாம் சதா விதுதி சம்பிரம பிரமித சதா விதுதி சம்பிரம பிரமித சப்த லோக ஸ்திதி குலாச்சல விஷாதல திரமிட திரடிமடம்பர ஸ்தம்பலீம் பிரபுத்விடதுரஸ்தலீம் நகர சிங்க தம்போளிபி. பெருமாள் கிரண்யகசிப்பு சம்ஹாரம் பண்ற இந்த சம்ஹாரம் பண்ற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார்னு சொல்லி சொல்றார். தம்போளி நகர சிங்க தம்போளிபி பிரபு த்விஷ துரஸ்தலி விதாரயதி. பிரபுவாக இருந்திருக்கிற எம்பெருமான் தனக்கு ஏழையாக இருந்திருக்கிற ஹிரண்யகசிப்பனுடைய மார்பை பிளக்கிறார் என்று சம்ஹாரம் பண்றன்றத சொல்ற. இதுவும் எதுக்காகனாக்க பிரகலாதனை ரட்சணம் பண்றதுக்காக சொல்ற. தாருணைகி பலவிதஸ்திர பங்கோத்பட்டாம் அவனுடைய மார் எப்படி இருக்குன்றத பாரு. ஹிரண்யகசிப்பனுடைய மார்பு பலபீதஸ்திர பங்கோத்பட்டாம் சொல்ற பலபீத், அதாவது பலபீத்ன்றது இந்திரனுக்கு பேர். இந்திரனுக்கு எத்தனை அஸ்திரங்கள் இருக்கோ அத்தனை அஸ்திரங்களும் கிரண்யகசிப்பு மேல பிரயோகம் பண்ணா ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்துட்டு இருக்குமே தவிர அந்த மார்புக்கு எந்த விதமான ஒரு பேதத்தையும், அதாவது அதை பிளக்கிறதோ அதுல ஒரு ரணத்தை உண்டு பண்றதோ காயத்தை உண்டு பண்றதோ ஒண்ணுமே பண்ணாதான். அவ்வளவு கடினமான கிரணிகசிப்பவனுடைய மார்பு. சதா விதுதி சம்பிரம பிரமித சப்தலோக ஸ்திதிகின்னு ஒண்ணு கிரணிகசிப்பவனுடைய மார்பு சொன்ன. அடுத்தது பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கார், அவருடைய நிலையை அடுத்தது சொல்றேன். பெருமாள் எப்படி இருந்திருக்கார், அந்த பிரபு எப்படி இருந்திருக்கேன்னா சதா விதுதி சம்பிரம பிரமித சப்தலோக ஸ்திதி. அந்த சிம்மனா அவதாரம் பண்றேன், அந்த பிடரி மயிர்களை ஒரு உதர் உதறேன், இந்த உதறின மாத்திரத்தினால ஏழு லோகங்களும் அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறதான். அப்படிப்பட்ட ஒரு நிலை, அப்படிப்பட்டவராக இருந்திருக்கவர் பிரபுவாக இருந்திருக்கிற என்ற சிம்மன். குலாச்சல சிலாதல திரடிம டம்பர ஸ்தம்பனி, ஒரு பெரிய குலாச்சலம் மலை, அந்த மலைய அதையே வந்து குலாச்சல சிலாதலம், அந்த மலையில இருந்துருக்க கூடியதாக இருந்துருக்கிற எத்தனையோ கற்கள் பாறாங்கல் எல்லாம் இருந்துருக்கு. அந்த பாறாங்கல் எல்லாத்தையும் கூட அதை காட்டிலும் திருடமாக இருந்துருக்கு, அதை காட்டிலும் நல்ல ஒரு திருடமாக இருந்துருக்கிறது
இந்த இவனுடைய மார்பு. இந்த மார்புல ஸ்தம்பனீம் விஷது உரஸ்தலி விஷதுரஸ்தலீம் எதிரியாக இருந்திருக்கிற கிரண்யகசிபுவினுடைய உரஸ்தலம் மார்பு பிரதேசத்தை சொல்ற. யாருக்கு எதிரி? பெருமாளுக்கு யாருமே எதிரி கிடையாது. பெருமாளுக்கு எல்லாரும் நண்பன் தான், யாருமே எதிரி கிடையாது. ஆனா பெருமாளை ஆசிரியிச்ச பிரகலாதனுக்கு எதிரியா இருக்கிறதுனால பெருமாள் தனக்கு எதிரியாக அவர் நினைக்கிறேன். அதை தாருணைகி நகர திருங்க தம்போலிபிகி, நகர திருங்கம் நகரத்தினுடைய நுனி, அந்த நகரத்தினுடைய நுனியாகிற ஒரு நகரத்தினுடைய நுனியாகிற ஒரு வஜ்ராயுதத்தினால அப்படியே பிரபுவா இருந்திருக்கவர் அது பிளந்துட்டு சொல்ற. இது கிரண்யகசிபுவினுடைய வதத்துக்கு எவ்வளவு அநாயாசமா ரிசமன் பண்றேன்றது இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. விதாரயதி தாருணைகி பலவிதஸ்திரபங்கோத்படாம் தடா விதுதிதம் பிரம பிரமித சத்தலோக ஸ்திதிஹி குலாஜல சிலாதல திரடிமடம்பர ஸ்தம்பனீம் பிரபுஹு த்விஷதுரஸ்தலீம் நகர திருங்கதம்போளிபிஹி. இப்படிப்பட்ட ஒரு சித்திரத்தை அந்த பார்க்கறேன். நாம கூட நிறைய சத்ரூபமா இருக்கிற மாதிரி சித்திரங்கள்லாம் பாக்குறோம். பல இடங்கள்ல பார்த்தோம்னாக்கா கிரண்யகசிபுவ, ஏன்னா அவனுடைய ஒரு அவதார விசேஷத்துல என்னன்னாக்கா அவன் எத்தனையோ கேட்டானால எப்படி எல்லாம் சாகக்கூடாதுன்னு சொன்னதுனால தரையில சாகக்கூடாது, ஆகாசத்துல சாகக்கூடாது, இந்த எல்லாம் கேட்டிருக்கான். அவனை தூக்கி தன்னுடைய தொடையில போட்டுக்கிறார் அவன். அந்த சந்தியா காலத்துல எந்த காலத்துல காத்தால் பகல்ல போகக்கூடாது, ராத்திரியில போகக்கூடாதுன்றதுனால சந்தியா காலத்துல வீட்டுக்குள்ள போகக்கூடாது, வீட்டுக்கு வெளில போகக்கூடாதுன்றதுனால வாசப்படியில உட்காந்து இது பண்றேன். சரி, ஆயுதத்தால போகக்கூடாதுன்னு சொல்றேன், ஆயுதத்தால சாக வரக்கூடாதுன்னு சொன்னதுனால தன்னுடைய நகத்தினால அவனுடைய மாற இது பண்றேன். இங்க ரெண்டு மூணு விஷயம் பார்க்கணும். இவர் பிரபுவா இருந்துருக்கவர் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பண்ற. பிரகலாதனுக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்றதா இருந்தா இருந்த இடத்துல இருந்தே சக்கராயுதத்தை கொண்டு பெருமாள் கிரண்யகசிபுவ சம்ஹாரம் பண்ணிருக்கலாம், அது பண்ணல. பிரம்மாவனுடைய வார்த்தையும் பொய்யாக கூடாது. ஜனங்களுக்கு இவன் விஷயத்துல பிரம்மா வார்த்தை பொய்யா போயிடுச்சுன்னா மீதி வார்த்தை இல்லாம பொய்யா போயிடும், அவர் விஷயத்துல ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுடும்ன்றதுக்காக பிரம்மாவனுடைய வார்த்தை பொய்யா கூடாதுன்னு அவர் எப்படி எப்படி எல்லாம் இவனுக்கு வரன் கொடுத்தாரோ அந்த வரத்தினுடைய நிலையை தாண்டின நிலையில அதுக்கெல்லாம் மேல்பட்டு பெருமாள் அவனை சம்ஹாரம் பண்றேன். இதுதான் இந்த இடத்துல விஷயம். இப்படிப்பட்ட சித்திரத்தை பார்த்த உடனே ஒரு ஆச்சரியமா இருக்கும், அதி பயங்கரமாகவும் இருக்கும். அகோமகான் அத்தியுத நரசிம்மஹா அயம் அத்புத நரசிம்மஹா அயம் அத்தியுத நரசிம்மஹா. இப்ப எப்பேற்பட்ட நரசிம்மன் பாரு, அத்தமா சேவசாய்க்கிறேன் இந்த இடத்துல எப்படி பத்தியா பின்னு பாக்கிறான். தானுதம் ததி கூட்டஸ்தாம் பிதாமக பிதாமகீம் நமாமி காஞ்சனஸ்தூணாம் நரசிம்மேன புத்திரணீம். தானுதம் ததி கூட்டஸ்தாம் பிதாமக பிதாமகீம் நமாமி காஞ்சனஸ்தூணாம். இங்க பெருமாளுக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு முன்ன பெருமாள் அவதரித்த இந்த தூணுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன். இது ராஜா சொல்ற வார்த்தை. இது வந்து சில பேருக்கு இன்னொன்று நூற்றாள்கிற மாதிரி சில பேரை வந்து அதாவது அவளுக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் என்று சொல்றோம். அந்த மாதிரி இப்போ சாதாரண ஒரு கம்பம் கம்பம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறவா, அந்த கம்பத்திலேருந்து பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கு, அந்த பெருமாளுக்கு மாத்ருஸ்தானத்துல ஆயிடுச்சு அந்த கம்பம், அந்த கம்பம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்குன்றது தான் பாக்குறேன். ஆகையால அந்த கம்பத்துக்கு ஒரு நமஸ்காரம் சொல்ற. தானு சந்ததி கூட்டஸ்தான், அசையாத இருக்கிற வஸ்துக்கள் இதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு இருக்கு. இது எல்லாத்துக்கும் கம்ப மாட்டம் நிக்கிறேன், மர மாட்டம் நிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் வெய்யத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு பெரிய விசேஷம் ஏற்பட்டது. பிதாமக பிதாமகின்னு சொல்லிட்டு பிதாமகனுக்கும் பிதாமகி பாட்டி ஆயிடுச்சு. பிதாமகற்றவர் பிரம்மா, அவருக்கு பிதா பெருமாள், அவரை உண்டு பண்ணினவள், அவருக்கு ஜனனியாக இருந்திருக்கிறது இந்த சோனா.
ஆகையால பிதாமகனுக்கு பிதாமகியா ஆயிடுச்சு. பிதாமக பிதாமகி அந்த கம்பத்தை நமாமி காஞ்சனஸ்தூனாம் நரசிம்மேன புத்திரினி. இப்படி நரசிம்மன் அவதாரம் பண்ணினதுனால புத்திரினி பிள்ளையை உடையோடாக ஆன சூனா சப்தம் ஸ்ரீலிங்கத்துல சொல்ற அங்க சூனான்னு சப்தத்தினால சொல்றதுனால அப்பேற்பட்ட அம்மாவை கம்ப ரூபமாக இருக்கிற அம்மாவை நான் வணங்குகிறேன்னு சொல்லி இந்த இடத்துல ராஜா அந்த கம்பத்தை பார்த்து கம்பத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன். இதுக்கு அடுத்ததாக பெருமாள் கிரண்யகசிப்பு வதம் பண்றதுதான், எப்படி அந்த வதம் பண்ணச்சு, லோகம் மொத்தம் எப்படி ஆச்சு என்பதெல்லாம் விஸ்தாரமா ஒரு ரெண்டு ஸ்லோகத்தினால சொல்ற. அந்த ரெண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அப்படிப்பட்ட அழகிய சிங்கருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய தினம் இந்த உபன்யாசத்தை இதுவரையிலும் இருக்கட்டும் இது நிறைவு செய்கிறேன். நமக்கு ஐசிங்கருடைய அனுகிரகமும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் எப்பவும் இருக்கணும், அதை தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். பிரகலாதனுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கும் கிடைக்கணும். பிரகலாதன் பெருமாள் விஷயத்துல எப்படி பக்தியோடு இருந்தானோ அந்த பக்தியும் நமக்கு வரணும் அழகிய சிங்கரிடத்துல என்பதை பிரார்த்தனை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.